பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஷேப்பியர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. மதுக்கூர் ராமலிங்கம், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள்லாம், குறிப்பாக இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்லாம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். இந்த கூட்டணி வந்து ஒரு சுமூகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர். இது கொள்கை கூட்டணி, எங்களுக்குள்ளே கருத்து விவாதங்கள் இருக்குமே தவிர எங்களுக்குள்ளே விரிசல் இல்லை அப்படின்றார். இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி பார்க்க வேண்டும் மக்கள் அப்படின்னு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற நீங்களே சொல்லிடலாம். இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. முதல்வர்கள் சொல்லி இருப்பது போல இது ஒரு கொள்கை கூட்டணி. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் துவங்கி ஒன்றிய அரசினுடைய பல்வேறு அத்துமீறல்கள், அடக்குமுறைகள், மாநில உரிமைகள் மறுப்பு என்ற பல்வேறு புள்ளிகளில் இணைந்துதான் இந்த கட்சிகள் இயங்கி வருகின்றன. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் சொல்லவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளே சொல்கின்றன என்று கூட சேலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார். நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் மதுரையிலே பேசுகிற போது, குடும்பத்தை போன்றது குடும்பம் என்று இருந்தால் அதிலே சில விவாதங்கள் வரும், ஆனால் விரிசல்கள் இல்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார், இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். முதல்ல அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய கூட்டணியில் இப்போதைக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மலரை தேடி வரும் மண்டுகள் போல எங்களை தேடி கட்சிகள் வரும், ஆனால் அது வந்து காகித பூவாக இருந்தால் எந்த மலரும் வராது, கருகி போன பூவாக இருந்தால் எந்த வண்டும் வராது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு எப்படி வந்து அதை நீங்க காகித பூன்னு நீங்க பார்க்கறீங்க? இன்னொன்று, யாருக்கு இன்னைக்கு கூட்டணியுடைய பலம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து திமுகவிலிருந்து கூட்டணி பலம் அதிகரிச்சிருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். அதிமுக தரப்புல நாங்க தான் அடுத்து பலம், எங்களுக்கு தான் வந்து வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது, எங்க செல்வாக்கு தான் உயர்ந்திருக்கு. ஆனா திமுகவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு முதலமைச்சர் சொல்லும் போது இவரும் சொல்கிறார். உண்மையாக யாருக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறதா இதை புரிஞ்சுக்கணும் பார்க்கணும். இல்ல, மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்திருந்தால் ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க வேண்டும்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவை விட, ஏன் பல இடங்கள்ல மூன்றாவது இடத்திற்கு பாஜகவை விட குறைவான வாக்குகள் பெற்று ஏன் அதிமுக தள்ளப்பட வேண்டும்? இன்றைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து நான்கு, அந்த கட்சியே ஒரு அதிமுகங்கிற கட்சியே நான்கு கோஷ்டியா இருக்கு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒன்று, ஓபிஎஸ் தலைமையில ஒண்ணு, டிடிவி தினகரன் தலைமையில ஒண்ணு, சசிகலா தலைமையில ஒண்ணு. முதல்ல இந்த கோஷ்டிகளை இந்த அதுல இருந்தே வருது, இவரால கட்சியை காப்பாற்ற முடியாது என்று அவர்களுக்குள்ளேயே வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறார். இதுல திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால துவங்கிய இந்த கூட்டணியில ஏதாவது ஒரு கட்சியாவது வெளியே போயிருக்கா? இந்த கட்சி இந்த பிரச்சனையில வெளியே போயிருக்கு என்று ஒரு கட்சியை சொல்ல முடியுமா? ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்த கட்சிகள், அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும் இந்த பக்கம் பாஜக தலைமையில ஒரு கூட்டணியுமாக ரெண்டாக பிளந்து நிற்கிறார். அதன் பிறகு அந்த சமநிலையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதிமுகவினுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நாங்க திமுக மாதிரி மண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், நான் ரொம்ப நிமிர்ந்து இருப்பேன் அப்படின்னு பேசுறாரு. கடந்த கால காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. இதே பிரதமர் வந்து சென்னைக்கு வராரு அப்படின்னு சொன்னா போட்டி போட்டுக்கொண்டு அன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் அவங்களுக்குள்ளே ஒன்றாக இருக்கும் பொழுதே கோஷ்டியா இருந்தார். இப்ப அந்த அப்படியே நீடிக்கிறது. சில பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல இருந்தது, ஆனா கடந்த தேர்தல்கள்ல அதிமுகங்கிற நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் அடிப்படையில எதிர்கட்சி தலைவராக இன்று இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை தானே முன்னிறுத்துறாங்க. அதிமுகன்னு நீதிமன்ற உத்தரவுகள் அப்படி சொல்கிறது அப்படிங்கும் பொழுது, ஆனால் என்ன கேள்வி வருகிறது என்றால்,
திமுக கூட்டணியிலிருந்து அங்க யாராவது போவாங்களா? ஏன்னா பகல் கனவு காண்கிறார் எதிர்கட்சி தலைவர்னு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் இல்லையா? அப்ப வந்து கூட்டணிக்குள் பிரச்சனை இல்லைன்னு முதலமைச்சர் ஒரு தெளிவா சொல்றார். ஆனால் கூட்டணியில இருக்கிற மற்ற தலைவர்களும் அந்த ஸ்டாண்டர்ட்ல உறுதியா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா சில சர்ச்சைகள் வருது, குறிப்பா விஜயகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில சில ஒழிப்பு மாநாட்டு பிரச்சனை வந்தது. அதுல அதிமுக ஒரு கனவு கண்டது, ஏன்னா அதிமுகவையும் அடைக்கிறோம் அப்படின்னு துவக்கத்துல தொழில் திருமா சொன்னாரு. அதற்காக திருந்து தொழில் திருமா தெளிவுபடுத்தி விட்டார். இப்போ பாத்தீங்கன்னா சாம்சங் பிரச்சனையில மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில் விவாதம் நடந்தது, பரஸ்பர விவாதங்கள் நடந்தது, இறுதியில வந்து ஒரு உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பல பிரச்சனைகள்ல உதாரணம் ஆளுநருடைய அச்சுறுத்தலாவடி என்று பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே குரலில் கண்டிக்கிறோம். அதுபோல ஒன்றிய அரசு தமிழகத்துக்கான நீதியை நிதியை மறுக்கும்போது இந்த கட்சிகள் ஒன்றாக நின்று அதற்காக சமர் புரிகின்றன. மறைமுகமாக உங்களுக்கு எல்லாம் அதிமுக அழைப்பு விடுக்கிறதோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல? தொடர்ந்து வந்து இப்ப ஒரு 2 மாதங்களாக இது தொடர்ந்து பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறதே, இது மறைமுக அழைப்பு விடுத்தலா அல்லது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சியா, அதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல அதிமுக அழைப்பு விடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து கடந்த கால அதிமுகவினுடைய செயல்பாடுகளை வைத்துத்தானே நம்ம மதிப்பிட முடியும். இதே ஒன்றிய அரசினுடைய உரிமைகள், ஒன்றிய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிற பொழுது அது அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? ஒன்று, அதிமுக அழைப்பு கொடுக்கிறதா இல்லையாங்கிறது தெரியாது. அந்த அழைப்பை ஏற்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் நாடாளுமன்றத்துல 40-க்கு 40 இடங்களை திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி வென்றிருக்கிறது. தமிழ்நாட்டு நலன்களுக்காக அங்கே நின்று போராட வேண்டிய அவசியம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது, இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் என்று வருகிற பொழுது ஒன்றிய ஆட்சியாளர்களோடு சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. இதே மாநில அரசினுடைய சில திட்டங்கள் என்று வருகிற பொழுது அது எங்களுக்கு மாற்றுத்தல் இருக்கும் என நிச்சயமாக அதை சுட்டிக்காட்டும். அது வந்து இப்ப பன்னாட்டு நிறுவனத்துல தொழிற்சங்கம் அமைப்பது குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பட்டா கொடுக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மின்கட்டணம். இதன் நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில கட்டாயமாக சுட்டி காட்டும். அதற்காக அனைத்துமே வாயை கொண்டு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கொள்கை கூட்டணி அப்படிங்கும் போது அது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைக்கிறது. அடுத்து வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கான உங்களுடைய வியூகம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்கள் தோழமை கட்சியுடைய அதாவது தலைவராக இருக்கக்கூடிய முத்தரசனுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா அதிமுக எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அவர் எந்த அடிப்படையில் சொல்வதாக மதுக்கூர் ராமலிங்கம் பார்க்கிறார்? இல்ல அதிமுக அந்த கட்சியை நாங்கள் உடைத்தது யார்? அதாவது கூட முன்னால கூட இப்ப அவங்களே ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியை நோக்கி கல்லறிகிறார். மறுபுறத்துல அவர் கட்சியில் இருந்து பிரிந்து போனவர்கள் அல்லது இவர் நீக்கப்பட்டவர்கள் நீங்க கூட சொல்லுங்க, நீதிமன்ற தீர்ப்புடன் தான் அதிமுக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு முன்பு நடந்த பொதுக்குழுவையே இவர்கள் கடத்தி கொண்டு போயிட்டார்கள் நான் சொன்ன, அதுல இருந்து ஓபிஎஸ் சொன்னார். இப்ப வந்து அந்த அதிமுக என்ன தன்னுடைய கொள்கையை மாத்திருக்கு, உண்மை குறித்தனுடைய நிலைப்பாடு என்ன, நீட் தேர்வு விலகு என்று வருகிற பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடுதான். ஆனால் ஒன்றிய பாஜக குறை சொல்வதை விட திமுகவை இதுல குறை சொல்றதுதான் இவங்க குறியா இருக்கிறாங்க. எனவே அதிமுக தன்னுடைய கொள்கை நிலைப்பாடு எதையும் மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை. எனவே கூட்டணி மாறுவதற்கான எந்த தேவையும் இல்லை. எனவே அதிமுக தனக்குத்தானே இரவில போகிறவன் பாடி கொண்டு போகிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தானே கூட்டிக் கொள்வதை தவிர தமிழக அரசியல் சூழலில் எந்த மாற்றமும் வந்துவிட்டதாக நான் கருதவில்லை.